வணக்கம் மாணவர்களே, சேனலில் ஜாயின் பட்டனை கிளிக் செய்து மெம்பராக ஜாயின் செய்து கொள்ளவும். இதன் மூலம் உங்களுக்கு கணக்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனுக்குடன் தெளிவு பெற முடியும். இதற்கான ஜாயின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன். 51வது கணக்கு. ஒரு தொகை தனி வட்டி வீதத்தில் 15 வருடங்களில் 4 மடங்காகிறது எனில் வட்டி வீதம் என்ன? கொடுத்துருக்கிற கணக்கின்படி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு தொகையானது தனி வட்டி வீதத்தில் 15 வருடங்களில், அப்போது என் இஸ் ஈக்குவல் டு 15 வருடம்னு கொடுத்துருக்காங்க. 4 மடங்காகிறதுனா எம்மோட மதிப்பு 4. அடுத்து என்ன எனில் வட்டி வீதம் என்னன்னு சொல்லும் போது ஆரோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஆரோட மதிப்பு தெரியணும்னா மடங்கோட ஃபார்முலா எடுத்து எழுதிக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு 100 × m − 1/n. ஓகே, இதில் 100 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. எம் மைனஸ் ஒன்றுனா எம்முக்கான மதிப்பு 4. 4 − 1/காலம் என் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15. அதை எடுத்து எழுதி 100 அப்படியே எடுத்து எழுதிட்டு 4ல் 1 போச்சுன்னா 3/15. 3 1 3 5. 5 1 5 20. ஸோ 20% தான் வட்டி வீதம். 52வது கணக்கு. எந்த தொகையானது தனி வட்டியில் 2 ஆண்டுகளில் 10% ஆண்டு வட்டியில் ₹4800 ஆக மாறும்? இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு. மடங்கு கணக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த கணக்கு முக்கியமானது. இந்த தொகையானது அப்படின்னு சொல்லும் போது அசல் தான் கேட்குறாங்க, அசல் தெரியல. அடுத்து தனி வட்டியில் 2 ஆண்டுகளின் போது காலம் 2 ஆண்டுகள், 10% ஆண்டு வட்டி அப்படின்னும் போது ஆரோட வேல்யூ 10% எடுத்துக்கோங்க. அது என்னவா மாறுதுன்னாக்கா 4800 மாறுதுன்றாங்க. ஸோ மொத்த தொகை 4800 எடுத்துக்கோங்க. மதிப்பு தெரிஞ்ச உடனே அதுக்கு முன்னால் மொத்த தொகைக்கான ஃபார்மில் எடுத்து எழுதிக்கோங்க. P × 1 + nr/100 = அந்த மொத்த தொகையோட மதிப்பு 4800 எழுதிக்கோங்க. இதில் அசல் தெரியாது. ஸோ பி அப்படியே வச்சுட்டு 1 + n மதிப்பு என்ன பாருங்கள், 2 × r மதிப்பு 10%னா 10/100 அப்படியே எடுத்து எழுதிட்டு இஸ் ஈக்குவல் டு 4800 எழுதிக்கோங்க. இந்த பி அப்படியே எடுத்து எழுதிட்டு 1 + அப்படியே எடுத்து எழுதிடுங்க. இதை எந்த அளவுக்கு சுருக்க முடியும் பாருங்கள், 2 10 20 20 1 20 5. ஸோ 1/5 இஸ் ஈக்குவல் டு 4800. இப்போ இது எப்படி இருக்குன்னா கலப்பு பின்னமாக இருக்குது, அதே தகாபின்னமாக மாற்றி பியோட வேல்யூ அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 5 1 5 5 + 1 கூட்டினீங்களன்னா 6/5. இப்போது பியோட வேல்யூ தான் தெரியணும். 6/5 எதிர் சைட் கொண்டு வந்து தலைகீழ் எழுதிக்கலாம். எனவே 4800 அப்படியே எழுதிட்டு பெருக்கல் 6/5 5/6 எடுத்து எழுதிக்கோங்க. இது எந்த அளவுக்கு சுருக்க முடியும் பாருங்கள், 6 1 6 800. இப்போ 800 × 5 எவ்வளோன்னு பார்த்தீங்களன்னா 4000. ஸோ இந்த கணக்கின்படி நமக்கு அசல் 4000 கிடைச்சிருக்கு. 53வது கணக்கு. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 5% வட்டி விகிதத்தில் 2 மடங்காக மாறுகிறது, அதே தொகை 4 மடங்காக ஆவதற்கு தேவைப்படும் வட்டி விகிதம் என்ன? ஸோ 2 விதமான கணக்கு கொடுத்துருக்காங்க. 2 விதம்னு சொல்லும் போது ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனி வட்டியில் 5% வட்டி விகிதத்தில்னு சொல்லும் போது ஆரோட மதிப்பு 5% எடுத்துக்கோங்க. 2 மடங்காக மாறும்போது எம் இஸ் ஈக்குவல் டு 2 எடுத்து எழுதிக்கோங்க. அதே தொகை 4 மடங்காகுவதற்கு அப்படின்னும் போது எம் இஸ் ஈக்குவல் டு 4 எழுதிக்கோங்க. வட்டி விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆரோட வேல்யூ நமக்கு தெரியல. இந்த மாதிரி மடங்குன்னு கேட்டாலே நம்ம ஃபார்மில் எழுதுவோம். இப்போ வட்டி விகிதம் தான் நான் கேட்டிருக்கேன். 100 × m − 1/r இஸ் ஈக்குவல் டு 2 சைடு எழுதிக்கோங்க. இது கொடுத்த தகவல், இதிலிருந்து கேட்குற தகவல் இது. 100 × இந்த பக்கம் மடங்கு எத்தனை மடங்கு கொடுத்துருக்காங்கன்னா 2. ஸோ 2 − 1/ வட்டி வீதம் 5 இஸ் ஈக்குவல். இந்த 100 அப்படியே எடுத்து எழுதிட்டு எம்மோட மதிப்பு இங்கே கணக்கில் 4. ஸோ 4 − 1 ஆரோட வேல்யூ தான் தெரியணும். ஸோ 6 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இதை எப்படி சுருக்கலாம் பாருங்கள், 100 × 2 ல் 1 போச்சுன்னா 1/5 இஸ் ஈக்குவல் டு 100 × 4 ல் 1 போச்சுன்னா 3/6 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் இது எந்த அளவுக்கு சுருக்க முடியும் பாருங்கள், இந்த 100க்கு இந்த 100 ஈக்குவல்னு சொல்கிறதுனால அடிச்சுடுங்க. மீது என்ன இருக்குது, 1/5 இஸ் ஈக்குவல் டு 3/6 இருக்குது. ஆரோட மதிப்பு தான் தெரியணும், கிராஸ் பர்கல் செஞ்சுக்கோங்க. 6 × 1 6 இஸ் ஈக்குவல் டு 3 × 5 15. ஸோ ஆரோட வேல்யூ 15%. எனவே இந்த கணக்கில் ஆரோட மதிப்பு அதாவது வட்டி வீதம் 15%. 54வது கணக்கு. ₹7200 அசல் 2:1 என்ற 2 விகிதத்தில் பிரிக்கப்பட்டு முறையே 10% 5% என்ற தனி வட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளில் கொடுக்கும் வட்டி தொகை என்ன? அதாவது அவர்கிட்ட இருந்த தொகை அசல் தொகை 7200, இந்த தொகையை 2 விதமாக பிரித்து 2 பேருக்கு கொடுத்துருக்காரு. 2:1 போது முதல் நபருக்கு 2 விகிதத்திலையும் 2வது நபருக்கு 1 விகிதத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி பிரித்து கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல அதை கண்டுபிடிக்கணும். மொத்தம் எத்தனைனா 2:1 போது 3 பங்கு இருக்குது. அந்த 3 பங்கில் முதல் நபருக்கு 2 பங்கு கொடுத்துருக்காங்கன்னா 7200 × 2/3 எடுத்துக்காங்க. இதை சுருக்கும் போது நமக்கு 4800 கிடைக்குது.
ஓகே. அப்போ முதல் நபருக்கு கொடுத்த அசல் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4800. இரண்டாவது நபருக்கு இந்த 4800 7200லேருந்து கழித்தாலும் உங்களுக்கு கிடச்சிடும் 2400 அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லையா, இதே ரேஷியோஸை இங்கேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2200 இன்ட்டு இந்த ரெண்டாவது நபருக்கு ஒன்று ஒரு பங்கு தானே, ஸோ 1/3. இது சுருக்கும் போது நமக்கு கிடைக்கிற மதிப்பு 2400. முதலீடு தொகை தெரிஞ்சாச்சு. அசல் முதல் நபருக்கு 4800, இரண்டாவது நபருக்கு 2400ன்னு சொல்லிட்டு. 3 ஆண்டுகளின் போது ரெண்டு பேருக்குமே காலம் ஒன்றே தான், ஆனால் வட்டி வீதம் மட்டும் வெவ்வேறு. முதல் நபருக்கு 10%, இரண்டாவது நபருக்கு 5% கொடுத்துருக்காங்க. இப்போ வட்டி கண்டுபிடிக்கணும். தனி வட்டிக்கான ஃபார்முலா I=PNR/N கேட்டிருந்தாங்கன்னா வட்டித்தொகை என்ன, ரெண்டு நபருக்கு கொடுத்த வட்டித்தொகைன்னும் போது முதல் நபருக்கு கொடுத்த வட்டித்தொகையும் இரண்டாவது நபருக்கு கொடுத்த வட்டித்தொகையும் கூட்டினாக்கா அவங்க கேட்ட மொத்த வட்டித்தொகை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, முதல் நபருக்கு என்ன அசல் கொடுத்துருக்காங்க, அசல் 4800, காலம் 3 ஆண்டு, வட்டி வீதம் 10% பை ஃபார்முலாவில் வர 100 எடுத்து எழுதிக்கோங்க ப்ளஸ், ஏன்னா கூட்டுறோம். அதனால் ரெண்டாவது நபருக்கு அசல் எவ்வளோ பாருங்கள், 2400, காலம் 3 ஆண்டு, வட்டி வீதம் 5% பை ஃபார்முலாவில் இருக்கிற 100. இப்போது இது எந்த அளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கிக்கோங்க. இந்த 2 0 இங்கே இருக்கிற 2 0 அடிச்சுடுங்க. அடிச்சிட்டு பிறகு உங்களுக்கு என்ன கிடைக்கும், 48 × 3 × 10 இதோட பெருக்குத்தொகை 1440 கிடைக்குது. இங்கே இருக்கிற 2 0 இங்கே இருக்கிற இந்த 2 0 அடிச்சுடுங்க. மீதி 24 3 5 அதோட பெருக்குத்தொகை 360. 1440 360 கூட்டும்போது உங்களுக்கு கிடைக்கிற மொத்த வட்டித்தொகை 1800. ஸோ கணக்கின்படி அந்த நபருக்கு கிடைத்த மொத்த வட்டித்தொகை 1800. 55வது, ஒரு தொகையை 5% தனி வட்டி வீதத்தில் முதலீடு செய்தால் அந்த தொகை 40% அதிகரிக்கும், காலம் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற கணக்கிலேருந்து தேவையான தகவல் எடுத்துப்போம். ஒரு தொகையே என்னும் போது அசலே நமக்கு தெரியல, ஸோ தெரியாததுனால நான் 100 எடுத்துக்கிறேன் அசலை. 5% தனி வட்டி வீதத்தில் என்னும்போது ஆரோட மதிப்பு 5% முதலீடு செய்தால் அந்த தொகை 40% ஆக அதிகரிக்கும். தனி வட்டி தான் 40 கொடுக்குறாங்க. ஸோ தனி வட்டி 40% 100/40. இங்கே தான் நான் அசல் 100 எடுத்துட்டேன் இல்லைங்களா. ஸோ 40% அதிகமாகுதுனாக்கா தனி வட்டி 40, அதிகரிக்கும் காலம் எவ்வளோன்னு. தனி வட்டிக்கான வேல்யூ அவங்க 40 கொடுக்குவேன், ஃபார்முலா எடுத்து முன்னாடி ஒதுக்கோங்க. தனி வட்டிக்கான ஃபார்முலா PNR/100, இதில் அசல் 100 எழுதிக்கோங்க. காலம் தெரியாது, கண்டுபிடிக்க போகிறோம். வட்டி வீதம் பாருங்கள், 5% சொன்னதுனால 5/100 எடுத்து எழுது. இந்த 100 இந்த 100 அடிச்சிடுங்க. N×5=40 என்னோட மதிப்பு தான் தெரியணும். N இங்கே வச்சுட்டு இங்கே பெருக்கல்ல இருக்க 5 எதிர் சைடு வரும்போது வகுத்துலாம் மாறும். 5 1 5 8, ஸோ என்னோட மதிப்பு 8.